Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. Iniki nama channel la pichi pota kozhi varval eppadi seiyradhuna paakalama. Video paakkradhukku munnadiyo illa video paathu mudichadukapramo nama channel la subscribe pannunga, pakkathula irukkira bell icon-ayum seithu click pannunga. Appo dhaan adutha poda pora videos ellam ungala thedi varum. Vaanga pichi pota kozhi varval eppadi seiyradhuna paakalama. 1/2 கிலோ அளவு chicken எடுத்துர்க்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அது நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த chicken-ஐ வேற ஒரு கிண்ணத்துல மாத்தி ஒரு 2 டம்ளர் அல்லது 2.5 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க இந்த தண்ணியில தான் நம்ம இத வேக விட போறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி chicken-ஐ நம்ம வேக விட்டுறலாம் அது கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது 1 tablespoon அளவு மஞ்சள் தூள் 1 tablespoon அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம இத வேக வைக்கலாம் நீங்க இந்த chicken-ஐ குக்கர்ல கூட வேக வெச்சுக்கலாம் நான் கொஞ்சமான chicken தானேன்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்துல ஒரு 20 ல இருந்து 25 நிமிஷம் போல நல்லா வேக வெச்சு எடுத்துட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறனதுக்கு அப்புறம் சூடு சுத்தமா இல்லாததுக்கு அப்புறம் நம்ம இந்த chicken-ஐ எடுத்து அந்த chicken-ல இருக்கிற கறியை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் சதை பகுதியை மட்டும் எலும்பு இல்லாம இந்த சதை பகுதியை எல்லா chicken-ல இருந்தும் இது போல பிச்சு எடுத்துக்கோங்க இது போல வேக வச்ச எல்லா chicken-ல இருந்து இந்த கறி பீசஸ் மட்டும் பிச்சு எடுத்து வெச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வெச்சுக்கோங்க அதுல 2 அல்லது 3 டேபிள்ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கறிவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சி அதனோட சத்தம் அடங்கனதுக்கு அப்புறம் 100 கிராம் அளவு உரித்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க ஓரளவு வதங்கனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை துண்டா உடைச்சு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ இது கூட வேக வச்சு பிச்சு வச்சிருக்கிற கோழி கறியை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் வரைக்கும் இந்த சிக்கனை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து சிக்கனோட எல்லா இடத்துலையும் இந்த மசாலா படும்படி நல்லா mix பண்ணி விடுங்க மசாலா பொடியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம சிக்கன்ல உப்பு சேர்த்து வேக விட்டுக்கிறதுனால பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க மிளகு தூளை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க எல்லா இடத்துலயும் மிளகு தூள் நல்லா படட்டும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் நம்ம போட்ட மிளகுத்தூள் சிக்கனில் எல்லா இடத்துலையும் பரவலாக ஒட்டிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பிச்சி போட்ட கோழி வறுவல் ரெடி இந்த சுவையான சூப்பரான ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கோழி வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் வர வீடியோஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுமா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி